ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் இன்னைக்கான ஒரு சில சினிமா அப்டேட் பற்றி தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அஜித் குமார் நடிக்கிற குட் பேட் அக்லி படத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அதாவது காமெடி ஆக்டர் ரெட்டின் கிங்ஸ்லி இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் ப்ளே பண்ண போகிறாராம் கண்டிப்பாக வந்து இவர் ப்ளே பண்ணும்போது ஒரு காமெடியான மூவியாக மூவ் அப்படின்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது வெப்பனி பார்க்கலாம் நம்ம ரெட்டின் கிங்ஸ் லியோட இந்த படத்தில் எந்த மாதிரி இருக்க போதுன்னு சொல்லி டெரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூலை முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் அதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்துக்கு நம்ம தேவி ஸ்ரீ பிரஷாந்த் மியூசிக் போக போகிறாங்க ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூலை முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க வெப்பினி பார்க்கலாம் அதிக் ரவிச்சந்திரன் நம்ம பொ தலைய வச்சி என்ன மாதிரி செதுக்க போறாருன்னு சொல்லிட்டார் டைரக்டர் துரை செந்தில் குமார் இவர் பாத்தீங்கன்னா ரீசன்டா நம்ம சூரியோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன கருடன் படத்தோட டேரக்டர் இவர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம லெஜண்ட் சரவணன் வச்சு ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதை அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் இந்த படத்துக்கான டைட்டில் எதுவுமே ரிலீஸ் பண்ணலை இன்றைக்கி தான் இந்த படத்துக்கான பூஜையோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஜண்ட் சரவணனோட லுக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு படத்துக்கும் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்க படத்துக்கும் ரொம்பவே இம்பேக்ட் போட்டு ரொம்ப டெவலப் ஆகிருக்காரு கண்டிப்பாக வந்து இந்த படம் கொஞ்சம் ஃபாஸ்டிவாக தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி பர்ஃபார்மென்ஸ் பண்ண போதுன்னு சொல்லிட்டு வேப்பினி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ அதே மாதிரி லெஜண்ட் சனனோட செகண்ட் படம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டேரக்டர் வெற்றிமரன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்டாக விடுதலை பாட்டு உட்கான ஷூட்டிங்லேயே இருக்காரு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷட்டிலும் முடிக்க டீம் பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த படத்தை தீபாவளி அப்படி இல்லைன்னா நவம்பர் எண்ணில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண டீம் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காரு டேரக்டர் வெற்றிமரன் भाई पढ़ी पाक्लाम ஆஃப்டர் விடுதலைக்கு அப்புறம் நம்ம சூரியோட மார்க்கெட் வேறு மாதிரி போ ரீச் ஆச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆஃப்டர் விடுதலை டூக்கு அப்புறம் நம்ம சூரியோட மார்க்கெட் இம்பாக்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி டேரக்டர் வெற்றிமரன் பார்த்தீங்கன்னா விடு விடுதலை டூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாடி வாசல் ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெற்றிமரனோட கம் பேக் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆக்டர் சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து தங்களை படத்துக்கான ஷூட்டிங்கில் இருக்கார் ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த படத்துக்கான ஃபுல் ஷட்டில் முடிக்க டீம் பிளான் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ எஸ்டிஆர் ஃபிஃப்டியை நம்ம சுதா சுதாக்குங்கிற டேரக்ஷன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆர் பொறுத்தவரையும் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டில் ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ண போகிறாரு இது இருந்தாலும் எஸ்டிஆர் ஃபிஃப்டியை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்து இப்போ போயிட்டுருக்கு டேரக்டாக சுதா கொங்கராவ் இந்த படத்துக்கான ப்ராஜெக்டை டேரக்ஷன் பண்ண போகிறாரு அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த ரெண்டு பேரோட கம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க